Hi all, welcome to Tickling Taste. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தாபா ஸ்டைல் ராஜ்மா ரெசிபி. ராஜ்மா அப்படினா சிவப்பு காராமணி. சிவப்பு காராமணியை தான் ராஜ்மா அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ராஜ்மா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வானல்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணி அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் 250 கிராம் ராஜ்மா எடுத்து முன்னாடி நாள் இரவே சோக் பண்ணி வச்சுட்டு அதை அடுத்த நாள் காலையில் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ராஜ்மா சப்பாத்தி, ரொட்டி, ஒயிட் ரைஸ், அதே போல் ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் அரைத்த விழுது ஆட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பச்சையாகவே அரைச்சி அப்படியே அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணும். நான் ஆயில் எனக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை இதில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறது தக்காளி. அதுவும் தக்காளி அரைச்ச விழுது தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, அதே 3 தக்காளி. 3 வெங்காயம்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க, 4 வெங்காயம்னா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த அளவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராஜ்மா அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் தக்காளி வெங்காயத்தோடைய அளவை குறைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் இதை அளவு வந்து இந்த அளவுக்கு மேலே கூட்டக்கூடாது, ஒரு 3 to 4 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு இதை ஒரு 2 to 3 நிமிஷம் ஸ்லிமில் அப்படியே வச்சிடணும். இப்போ பாருங்கள், ராஜ்மா ஏற்கனவே நைட்டு நான் ஊற வச்சு அடுத்த நாள் இதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சேன். நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ராஜ்மா கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை கொண்டதாக தான் இருக்கும். இப்போ நமக்கு இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதில் இப்போ ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் ராஜ்மா மட்டும் இதில் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பு மத்து இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கரண்டி மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக. ஆனால் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நிறையா தான் இந்த ரெசிப்பியில் நான் ஆட் பண்ண சொல்லி உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்து கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போ வேக வச்ச ராஜ்மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே சேனலில் தினசரி உணவில் ராஜ்மாவை சேர்ப்பது முக்கியமா அப்படின்ற ஒரு வீடியோ, இந்த ராஜ்மா ஒரு ரெசிப்பியும் அதோடைய பலன்களும் அந்த ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது 1/2 to 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாயில் ஸ்டார்ட் ஆனோடனையும் இதை லோ ஃப்ளேமில் போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வைங்க. அது அப்படியே ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் அது ரெண்டும் எடுத்துக்கிட்டு 1 10 பல் பூண்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். சிகப்பு மிளகாய் 1 ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் இஞ்சி 1/2 இன்ச் துண்டு அளவுக்கு இஞ்சி அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் 1 to 2 காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம ஏற்கனவே கொதிச்சுட்டு இருந்த அந்த ராஜ்மாவில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் அளவுக்கு திறக்க வேண்டாம், ஏன்னா இந்த வாசம் வெளியே போகாமல் இருக்கணும். அதனால் மூடி போட்டு அப்படியே மூடி 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கும் அப்புறமே 1 நிமிஷத்துக்கு அப்புறமே இதுக்கு மல்லித்தலை கார்னிஷ் பண்ணணும். இப்போ சூப்பரான ராஜ்மா மசாலா தாபா ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.